வணக்கம் நேயர்களே, வாரத்தின் முதல் நாள். நமது சந்தைகள், அதாவது எப்படி சொல்லணும்னாக்க, அந்த நம்மளுடைய எப்படி இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி பவர் இருக்கோ அது போல் ஸ்டாக் மார்க்கெட், எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பார்த்தோம்னாக்க இம்யூனிட்டி பவர் பெட்டராக இருப்பதனால்தான் குளோபல் கியூஸ் வந்து ஒரு நெகட்டிவாக வந்தாலும் இன்றைய தினம் நமது சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 103 புள்ளிகள் அதிகரித்து 17634 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக வந்து FII வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 312 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 95 கோடி ரூபாய்க்கு வைத்திருக்காங்க. மேலும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 79.68 இருக்கிறது. அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க்ஸ், மீடியா அண்ட் FMCG எல்லாமே ஒரு 2%லேருந்து 1% வரலையும் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கன்சியூமர் டியூரபிள், ரியாலிட்டி, மெட்டல் வந்து இன்னைக்கு அண்டர் ப்ரெஷரில் இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ஆசிய பங்கு சந்தைகளில் பெரும்பாலும் ஒரு சில பங்கு சந்தைகள் வந்து இன்றைய தினம் விடுமுறை இருந்தது. மற்ற பங்கு சந்தைகள்லாம் பார்க்கும் பொழுது சற்று வீழ்ச்சியுடன் காணப்படுகிறது. அதுபோல் ஐரோப்பிய பங்கு சந்தையும் பார்க்கும் பொழுது ஒரு காஷிய ஸ்டார்ட்டோட ஒரு ஸ்மால் நெகட்டிவோடு தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் பங்குகளை பார்க்கும் பொழுது மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ், SBI லைஃப், அதானி போர்ட்ஸ், இந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபின்சர், தென் ITC இவையெல்லாம் ஏறிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க 226 ரூபாய் குறைந்து 49,155, வெள்ளி 38 ரூபாய் குறைந்து 56,683, குரூடாயில் 216 ரூபாய் குறைந்து 6,595 முனைமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக சந்தைகளில் பார்க்கும் பொழுது ஒரு கரடினுடைய ஆதிக்கமும் இந்த ஃபெட் பாலிசியை நோக்கி இருந்து கொண்டு தான் சந்தைகள் இருக்குன்னு என்று சொல்லலாம். அதே சமயத்தில் இந்தியாவுடைய டீ கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரைஸ் ப்ளஸ் ஒரு ஷைனாக கூடும் இந்த வருடம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 3-5 இயர்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு 7.5% வந்துள்ளது. ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது. அதனால் ஒரு மிட் டேர்முக்கு வந்து எனக்கு வந்து இது போகிறோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் அதில் வந்து பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஏதுவான நேரம் என்று சொல்லலாம். அதுபோல் காட்டன் அவுட்புட் பார்த்தோம்னாக்க ஒரு 15% மேலே அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் P2P என்று சொல்லக்கூடிய பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னாக்க இது வந்து ஒரு செக்யூர்டு பிளாட்ஃபார்மாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஆஸ் பர் RBI ரிப்போர்ட்டு. அதேமாரி RBIனுடைய இன்ஃபர்மேஷனை வைத்து பார்க்கும் பொழுது ஓவரால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு இல்லையா, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி வித்தின் 3% ஆன் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க டிஷ் டிவி, ITC, சோனா, BLW இது மூன்றுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் வால்யூமை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஒரு டீசன்ட் வால்யூம் என்று சொல்லலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவ், ஒரு 12 மணிக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை 17,667 வரலையும் போயிட்டு 17,622 ஒரு ஹையர் லெவலில் தான் முடிவுனது இருக்குது, குறிப்பிடத்தக்கது. இந்த நிலம் லோ பார்த்தோம்னா 17,429 ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் லெவலில் இன்றைக்கி பெட்டராக தொட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த லெவல்லேருந்து டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ் மறுபடியும் இருக்கக்கூடும். அதான் நம்ம நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் இந்த ஃபெட் மூவ் வரலையும் பார்த்தோம்னாக்க மார்க்கெட்டில் வந்து அப்பப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் அந்தமாரி மாற்றி மாற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடும். ஸோ ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்ச அப்புறம் பார்த்தோம்னாக்க மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. நாளைய தினம் விற்று வாங்குவதற்கும் வாங்கு விற்பதற்கும் இரண்டு பக்கமும் ஏதுவாக இருக்கும். மதியத்திற்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங்.